சுப்ரீம் கோர்ட்டில் இருபது நாள் இடைக்கால ஜாமீன் பெற்று வெளியே வந்த கெஜ்ரிவால் கடைசி கட்ட தேர்தல் முடிந்து இரண்டாம் தேதி மீண்டும் சிறை திரும்பினார் இந்நிலையில் மீண்டும் ஜாமீன் கேட்டு ரோஸ் விசாரணை கோர்ட்டில் கெஜ்ரிவால் மனு செய்தார் அதன் மீதான விசாரணை முடிந்து ஜூன் இருபதில் ஒரு லட்சம் ரூபாய் பிணையுடன் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்தது தீர்ப்பை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது அந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் விசாரணை கோர்ட் கொடுத்த ஜாமீனுக்கு மறுநாளை இடைக்கால தடை விதித்தது இரண்டொரு நாளில் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அதுவரை இடைக்கால தடை நீடிக்கும் என்றும் ஹைகோர்ட் சொன்னது ஐகோர்ட்டின் முடிவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் முறையிட்டார் மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் இறுதி முடிவு சொல்லாதவரை எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கூறி வழக்கு விசாரணையை ஜூன் இருபத்தாறாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது இந்த நிலையில் இடைக்கால ஜாமீனுக்கு எதிரான வழக்கு ஹைகோர்ட் நீதிபதி சுதீர் ஜெயினின் விடுமுறை கால பெஞ்ச் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இறுதி தீர்ப்பு வழங்கி பேசிய நீதிபதி கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய நீதிமன்றத்தின் முடிவு சரியல்ல இதுகுறித்த விசாரணையில் நீதிபதி முழு கவனம் செலுத்தவில்லை கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவுக்கு எதிராக வாதங்களை முன்வைக்க விசாரணை கோர்ட் நீதிபதியால் அமலாக்கத்துறை சரியான பரிசீலனையை பெறவில்லை அமலாக்கத்துறைக்கு போதிய அவகாசம் கொடுத்து அதன் கருத்தை கேட்டிருக்க வேண்டும் ஜாமீன் வழக்கில் பண பரிமாற்ற தடை சட்ட விதிகளை முறையாக விவாதிக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த ஜாமீன் தேர்தல் பிரச்சாரத்துக்கானது மட்டும்தான் விசாரணை கோர்ட் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்கள் வாதங்களை சரியாக மதிப்பிட தவறிவிட்டது எனவே கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் மீதான தடை தொடரும் எனவும் டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி உத்தரவிட்டார்